மாணவர்கள் மூலமாக அந்த தகவலும் மாணவர்களுடைய பெற்றோர்கள் மூலமாக கிடைத்த தகவலுக்கு அடிப்படையில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அங்கே பயந்து வருகிறார்கள் என்ற செய்தியை அறிந்து கொண்டோம். இன்றைக்கு 49 பேர் அது வரத்துக்கு விருப்பம் தெரிவித்து வந்திருக்கிறார்கள். நாளை 77 பேர் வரத்துக்கு விருப்பம் தெரிவித்து அவர்கள் அந்த உண்டான ஏற்பாடுகளை செய்து வரவேற்க இருக்கிறோம். இதை தொடர்ந்து வர விருப்பம் தெரிவிக்கிறவர்களுக்கு அதன் தமிழக அரசு பாதுகாப்போடு அழைத்து வந்து அவர்கள் இல்லமறையிலும் பெற்றோர்களிடத்தில் ஒப்படைக்கின்ற பணியை நம்முடைய தாய் உள்ளத்தோடு மாண்புமிகு முதலமைச்சர் செய்ய சொல்லி இருக்கிற கட்டளையின் அடிப்படையில் இந்த பணி நடைபெறுகிறது. நிச்சயமா, அதாவது இன்றைக்கு மதியம் கூட ஒரு மாணவர் பெற்றோருக்கு ஃபோன் பண்ணி பெற்றோர் அங்கே மாணவருக்கு உணவு கிடைக்கவில்லை என்ற செய்தி சொன்னார்கள். நம் துறை சார்பாக அந்த செய்தியை தெரிவித்த உடனே நம்ம ஆணையர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தொடர்பு கொண்டு அங்கே அந்த உணவு ஏற்பாடு செய்யப்பட்டது என்பது மீண்டும் அந்த மாணவர் பெற்றோருக்கு செய்தி சொல்லி அந்த பெற்றோரும் உடனடியாக எங்கள் தகவலுக்கு நீங்கள் செவி சாய்த்து உணவு எங்கள் பிள்ளைங்களுக்கு வழங்கப்பட்டதற்கு நன்றி, மாண்புமிகு முதலமைச்சருக்கு நன்றி சொல்கிறேன்னு அவங்களும் தொலைபேசியில் சொல்லியிருக்காங்க. பாதுகாப்பான முறையில் அவர்களை அழைத்து வர வேண்டியது நம்முடைய கடமையாக பணியாற்றி இல்லை. இப்போதான் அப்போ மறுவாழ்வுத்துறை மூலமாக அயலக தமிழர்கள் மறுவாழ்வுத்துறை மூலமாக நீங்கள் எந்த நாட்டிற்கு அது படிக்க சென்றாலும் வேலைக்காக சென்றாலும் அவர்களை பதிவு செய்ய சொல்லி நாம் அது சொன்னதின் அடிப்படையில் 10,000 மேற்பட்டவர்கள் இப்போ அயலக தமிழர் நலவாரியத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளார்கள். இதே போல படிக்க சென்றவர்கள் மாணவர்களுடைய அந்த பட்டியலையும் நாம் கேட்டிருக்கிறோம். அந்த விருப்பத்தின் அடிப்படையில் சில மாணவர்கள் அதில் பதிவு செய்கிறார்கள், சில பேர் மாணவர்கள் பதிவு செய்ய தயங்குகிறார்கள். இப்போது இந்த செய்திகளெல்லாம் பார்க்கின்ற நேரத்தில் பதிவு செய்தால் இது ஒரு பாதுகாப்பான நிலை இருக்கும் என்பதை மாணவர்கள் உணர்ந்திருக்கிற செய்தியை உள்ளரே அவர்களை வரவேற்கின்ற நேரத்தில் கருத்துக்களை அவரோடு பகிர்ந்து கொள்கிற நேரத்தில் சொன்னார்கள், தமிழக அரசு ஒரு சிறந்த ஒரு வழிமுறையை எங்களுக்கு காட்டியுள்ளது, தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டு உள்ளது, கட்டணமில்லாத தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு உள்ளது. தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல, நாங்கள் மிஸ்டு கால் கொடுத்தா கூட நேரடியாக துறை சார்பாக மீண்டும் அந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுகிற நிலையும் உருவாக்கி கொடுத்திருக்கிறது, பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று கலந்துரையாடலில் அந்த மாணவர்கள் சொன்னார்கள். எனவே அந்த பணி சிறப்பாக நடைபெறும். இப்போது இருக்கிற சூழ்நிலையில் பாதுகாப்பாக அவங்களை அழைச்சிட்டு வர்றது முதல் கட்டம். இந்த கல்வியை மீண்டும் அவங்க தொடர்கின்ற நிலை காலப்போக்கில் இப்போதே கேட்டோம் எப்படி இருக்குன்னு. ஓரளவு இப்போ அதெல்லாம் பதட்டெல்லாம் கடைஞ்சு போச்சு. 144 தடை உத்தரவு போட்ட காரணத்தால் ஒரு பெரிய அளவுக்கு பாதிக்கின்ற அளவுக்கு இல்லை, இது சுமூகமாக இன்னும் சில நாட்கள் ஆகிடும் அப்படின்னு அவங்களே திருப்தியாக சொல்கிற அளவுக்கு இருக்குது. அது காலப்போக்கில் அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்படும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.